ತತ್ವರುಚಾಯ ಉದ್ಮಗೆ ಭಕ್ತರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಸೋದಯ ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸರಿಯುಪ್ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. ಉಲಗ ಮಕ್ಕಳ ಅನೇಕರುಕ್ಕೂ ರಾಜಯೋಗ ಅನ್ಬು ವಣಕ್ಕಂ. 12/4/2019 வெள்ளி வருடம் பங்குனி மாதம் 29 வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி. காலை 10:49 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் திருவாதிரை. காலை 7:32 பின்பு புனர்பூசம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 to 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம். சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமைய பெற்ற மேற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏழு முகம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 2 இடத்துல செவ்வாய் பகவான் அதாவது ராசி அதிபதி இருக்கிறது அற்புதமான சிறப்பு. எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தில் சாதகமான சந்தர்ப்பங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். உறவு வகையில சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளையும் இன்றைய நாளில் அனுபவிக்க முடியும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஒற்றுமை அதிகரிக்குது அப்படிங்கிறத விட உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், சிறியவர் முதல் பெரியவர் வரை உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ வையூரிய சாஸ்திரப்படி ராசி அதிபதி செவ்வாய் பகவானோடு மாந்தி பகவான் சேர்ந்திருக்கிறதுனால மங்கள இசையை மனதார கேட்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தால பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எம். கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமைய பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில சப்தமஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரமான பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது இருக்கிற பணியிலிருந்து உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அதே சமயம் கடந்த காலங்களில் எதிர்பார்த்த கலையுலக வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ வையோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால எடுத்ததற்கெல்லாம் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி பி. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமைய பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோதைரியமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். உள்ளத்துல தெளிவு முகத்துல பொலிவு இன்றைய நாள்ல மிகுதியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகமாகும் அதிகரிக்கும். அதே சமயம் பெண்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அதிகபட்ச ஒப்பந்தங்களையும் அயல்நாட்டு வருமானங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ வையோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களநாதர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஒய். திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு மகிழ்வான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்துல பஞ்சமஸ்தானாதிபதியும் ஜீவனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவி நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி இன்றைய நாளில் அமையும். இன்னும் ஒரு சில பேருக்கு இருக்கிற உத்தியோகத்துல கடந்த காலங்களில் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும்.
கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தானாகவே விலகும். குடும்ப ஒற்றுமை மட்டுமல்ல, உறவுகளுக்கு மத்தியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சிறிதாக அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிவலிங்க அபிஷேகத்திற்கு சந்தனம் அல்லது பால் அல்லது தேன் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ பாஷான நவ கிரகம். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் யானை நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LI. வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமைய பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்துல பஞ்சமஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று அதே குரு பகவானுடைய வீடாகிய அஷ்டமஸ்தானத்துல ராசி அதிபதி இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அலைனா அயல் நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாகவே விலகும். பொதுவாக சிறு தொழிலாக இருந்தாலும் பெருந்தொழிலாக இருந்தாலும் குறுந்தொழிலாக இருந்தாலும் மிகப்பெரிய வருமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தாயாரின் ஆலோசனையை தட்டாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி ரத்தனேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் ராம பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EK. இளமையோடும் பெருமையோடும் காட்சி அளிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 6 வகையான செல்வங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சுக்கர பகவான் 6 இடத்துல இருக்கிறது அற்புதமான சிறப்பு. எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் சேரக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும். உறவு வகையில் கடந்த காலங்களில் மரபை மீறி பேசினவங்க கூட மரியாதையோடு வந்து இணையக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யம பயம் போக்கும் சிவ மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BP. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை அமையக்கூடிய திருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறது. அதே ராசி அதிபதி சுக்கர பகவானுடைய வீட்டுல மங்களகாரன் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறது. இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாளாக திருமணம் அமையாமல் எதிர்பார்த்த இளம் காலை கன்னியர்களுக்கு இன்றைய நாளில் திருமணம் உறுதியாகும். அதுவும் மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும். கடந்த காலங்களில் பொறுமையை கடைபிடித்த பெண்களுக்கு இன்றைய நாளில் பெருமையான வரன் அல்லது பெருமையான மாங்கல்யம் மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். திருமணமான புது அல்லது இளம் தம்பதிகளுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்திர பேறு உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நாகர் சிலைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண காலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் கரு நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FI. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புண்ணியம் கிடைக்கக்கூடிய கண்ணியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்துல புதன் பகவானும் ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவானும் சேர்ந்திருக்கிறது. அற்புதமான சிறப்பு. புதாத்திய யோகம் அப்படிங்கிற யோகம் இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்வுகள் அதிகரிக்கும். நீங்கள் வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா வியாபாரத்தில் உங்களுக்கு வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். அதில் வெகுமதியான வருமானங்களும் மிகுதியாகும். பெரிய தொழில் அல்லது பெரிய பெரிய பேப்பர் மில் சம்மந்தப்பட்ட அல்லது பஞ்சு மில் சம்மந்தப்பட்ட நிர்வாகத் துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்புகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற தத்துவத்தை கடைபிடிப்பது நல்லது.
ஆன்மீக எண்கண்ணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி விநாயக அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய்போ. தன்மானமும் தயாள குணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்களை சந்திக்கக்கூடிய பொருத்தமான நாள். நபத்திரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில குரு பகவானும் சப்தமஸ்தானத்துல சந்திர பகவானும் சத்துரு ஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய தாற்பயம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குமா, இந்த மாதிரியான வாகனம் வாங்க முடியுமா, இந்த மாதிரியான உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் கேள்விக்குறியோடு உள்ள உங்களுக்கு ஆச்சரியக்குறியாக அற்புதமான நிகழ்வுகள் உங்களுடைய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஸ்ரீ சக்கரம் படிப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்பவனேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RU. மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமைய பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தலை சிறந்த பதவி கிடைக்கக்கூடிய தன்மையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமாக செயல்பட்டு தாராளமான தன வரவுகளை ஈர்த்துக்க முடியும். குடும்பாதிபதி ஸ்தானத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கடுமையான தொழில் துறையில் உள்ளவங்களில் இருந்து சாதாரணமாக ஒரு சிறு காகிதம் விற்கிறவங்களா இருந்தாலும் சரி அல்லது கப்பல் விற்பனை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி அனைவருக்குமே ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமையப்போகுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தாலாட்டு இசையை மேலோட்டமாக கேட்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டா. அதிர்ஷ்ட எண் 7 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI. கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ விரும்பும் கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சூட்சுமமான சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் பையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். அதே சந்திர பகவானோட ராகு பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு சில மாணவர்கள் கல்விக்காக கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே சந்திர பகவானுக்கு சப்தமஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அதாவது சாதாரணமாகவே கணினி துறையில் உள்ளவர்கள் கனமான லாபத்தோடும் அதிர்ஷ்டமிக்க சேமத்தோடும் அடுத்தவருடைய காசோடு அயல்நாட்டு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் விரயத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமேனிநாதர். அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BN. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீண் பம்புகள் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானத்துல ராசி அதிபதி குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் பொன்னாகும் சொல்லக்கூடிய பழமொழி இன்றைய நாளில் பனிதமாகும். நினைச்சதெல்லாம் நடக்கும்ங்கிற கேட்கக்கூடிய அந்த பாடல் வரிகள் இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் பனிதமாகும். அதே குரு பகவானோடு கேது பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு பக்கம் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும், இன்னொரு பக்கம் உடல் ரீதியான அலைச்சல் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ நின்ற நாராயணார். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UL. ஓம் யந்திரினே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் யந்திரினே நம. நெஞ்சு
நச்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.